வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா வடை சரி ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி வந்து இரநூத்தம்பது கிராம் கிட்டே வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஊற வைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஊற வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஊற வைக்காதி உட்காதிங்க அந்த டேஸ்ட் வந்து போயிடும் இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஊற வச்சுருந்தா பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறனால நான் ரெண்டு பேட்சை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்து ஃபஸ்ட் பேட்ச் வந்து போட்டாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ஆறு பூண்டை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் நல்லா பிடிக்க பிடிக்கும்னா ஒரு ப பத்துலேருந்து பன்னெண்டு கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு வத்தல் மிளகாவையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கார்த்துக்கு தகுந்தாப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கிட்ட வந்து சோம்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வந்து கோர்ஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க பாருங்கள் இதே மாதிரி வந்து நல்லா கோர்ஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன சின்ன பீசஸ் வந்து அதில் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மசாலா வடை வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதில் இது கூட வந்து நான் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சியுமே வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க நான் இப்போ வந்து ரெண்டு பேட்சாக போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதே மாதிரி கோஸாக வந்து அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடாதீங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தையே வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து கட் பண்ணும்போது க்யூப் சைஸில் சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரொம்ப காரம் வேண்டாம்னா பச்சை மிளகாவே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் இது எல்லாமே போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட் தரும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து கையாலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் அந்த பருப்பு கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அதே மாதிரி அந்த கருவேப்பில கொத்தமல்லி ஃப்ளேவரும் வந்து அந்த ப பருப்பில் வந்து நல்லா இறங்கணும் பாருங்க இதேமாரி வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கையில் எடுத்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸில் வந்து நான் பிடிச்சுக்கிறேன் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் பேன் வந்து நல்லா சூடானதுமே நம்ம இது டீஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்க இப்போ நான் வந்து எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு எனக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிட்ட வந்து உருண்டை வந்து வந்துருந்துச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம உள்ளங்கையில வச்சு அந்த வடை ஷேப்பில் வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் லைட்டாக வந்து இதேமாரி ப்ரெஸ் பண்ணாலே போதும் லைட்டாக வந்து ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுமே ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வடை போடுறதுக்கு முன்னாடி அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து நம்ம ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இல்லைனா ஹை ஹை ஹீட்டில் வச்சோன்னா உள்ள வந்து வேகாது வெளியில் வந்து சீக்கிரமாக வந்து கிறிஸ்பி ஆயிரும் பாருங்க இதேமாரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் இப்போ ஒரு சைடு வந்து லைட்டாக வந்து ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம வந்து அதை உடையாம வந்து அடுத்த சைடை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரியே வந்து எல்லா சைடுமே வந்து திருப்பி போட்டு நம்ம நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்குமே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கிட்ட வந்துருந்துச்சு நல்லா வந்து ஃப்ரை ஆயிருக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளேயும் வந்து நல்லா வந்து வேகும் இல்லைனா வந்து அந்த பச்சை அந்த இது தெரியும் நல்லா இருக்காது அந்த டேஸ்ட்டே போயிடும் அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம வந்து இது இன்னொரு பிளேட்க்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நீங்கள் அடுத்த பேட்ச் போடும்போது அதில் ஏதாவது தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் போட்டுக்கோங்க பாருங்கள் நான் இப்போ எல்லாமே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பாக வந்து சோம்பு கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா வந்து அதையே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்